எனக்கு இந்த உணர்வை கொடுத்து இந்த மண்ணில இந்த களத்திலே கொண்டு வந்து நிறுத்தின சீமான், அதுக்காக நாங்க செஞ்சு கொண்டே வர்ற இந்த வேலையை இதை விட முடியாதுன்னு சொல்லி நிறுத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசு நின்றுக்கிறான். ஆனா எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க, எவ்வளவு வசிங்கப்படுத்துறீங்க, என்னங்க இது? நீ ஆன்மீக அரசியல் நடத்தினா மகாராஷ்டிரா தான் போகணும். முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முதலா வருவேன். எங்கடா காணமே மன்னார்பேட்டையில் ஓட்டு இந்த அடி அடிக்கிறா பாப்போம், டெல்லியில அடிச்சு துப்பாக்கி சூட்டுக்காவது ஏதாச்சும் வருமா? நீங்க நிஜமா சொல்றனுங்க, உங்களுக்கு இதெல்லாம் பயங்கர சிரிப்பா இருக்கும். விவாதங்கள் எல்லாம் நாங்க போய் உட்காந்து படுற பாடு இருக்குது பாருங்க. பொருளாதார நாட்டின் பொருளாதாரத்துறை அமைச்சருக்கு பொருளாதாரம் குறித்து எதுவுமே தெரியாது, முட்டாள்தனமாக இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, பொருளாதாரத்துறை அமைச்சரின் கணவர் சொல்கிறார். நல்லகண்ணுவின் பின்னால் நின்று நல்லகண்ணுவிற்காக வாக்கு கேட்டுக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவனாக என்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் உறுதியாக உறுதியாக 100% உறுதியாக மத கலவரம் தான். எழுதி வச்சு வரைவா வச்சு நாங்க மக்களிடம் நிக்கிறோம். படிச்ச பிள்ளைகள் அத்தனை பேர் கத்தி சாகரம் தெருவில் எங்களை கண்டு கால இல்ல. ஒருத்தருக்கு கொள்கை கேட்டா தலை சுத்துது. உங்க கொள்கை என்னங்க? கொள்கை கேட்டாங்க தலை சுத்துது. இன்னொருத்தர் கூட கொள்கை கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் தலை சுத்தும். அவர் அப்படி அவர் கொள்கை சொன்னார்னா இவர் சொன்னார் இவருக்கு சுத்தும், அவர் சொன்னார்னா அவருக்கு சுத்தும், ரெண்டும் சேர்ந்துட்டு இப்போ கூட்டணி வேற வச்சுக்கிறோம்ங்குது. ஆன்மீக அரசியல்ங்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் சொல்றது ஆன்மீகம் அல்ல. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முதலாக வருவேன். நாங்களும் தேடிட்டே தான் இருக்கிறோம். எங்கடா காணமே வண்ணாரப்பேட்டையில் ஓட்டு இந்த அடி அடிக்கிறா பார்ப்போம், டெல்லியில் அடிச்சு துப்பாக்கி சூட்டுக்காவது ஏதாச்சும் வருமா என்னங்கிறத பார்ப்போம். ஒரு பையன் தெளிவாக கேட்டான், என்னதையா உங்க பிரச்சனை, எப்படி வர்றேன்னு சொன்னீங்களே வரவே இல்லையே, முஸ்லீம்களுக்கு எவ்வளவு சிக்கல் வந்துருச்சு நாட்டிலேனா? அதுக்கு இன்னொருத்தர் ரஜினி ரசிகர் எழுதுறாரு, நீ பாட்ஷா படம் பார்க்கவே இல்லையாங்கிறாரு. வந்தார்ல, செத்தது பாட்ஷா தான், மாணிக்கம் பாட்ஷாக்காக போய் நின்னார்ல, அட பாவி. அப்ப இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவன் சொல்லுகிறான் ஆன்மீக அரசியலை நாங்கள் விட, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் சொல்லுவது ஆன்மீகம் அல்ல. தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகம் எது என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் தான் தெளிவாக சொன்னான், தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் உள்ளது தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். இதுதான் தமிழனுடைய ஆன்மீகம். இதுல எவன் நினைச்சாலும் குலைவை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு வேற வேலைதான், வேற இடம் தான் பாக்கணும். நீ ஆன்மீக அரசியல் நடத்தினா மகாராஷ்டிரா தான் போகணும். அதையே ஒருத்தர் சொல்றாரு. நீங்க நிஜமா சொல்றனுங்க, உங்களுக்கு இதெல்லாம் பயங்கர சிரிப்பா இருக்கும். விவாதங்கள் எல்லாம் நாங்க போய் உட்காந்து படுற பாடு இருக்குது பாருங்க. அர்ஜுன் சம்பத் சொல்றாரு இந்த கடந்த புதிய தலைமுறை விவாதத்துல, ரஜினிகாந்த் அவர்களை வந்தேறி என்று சொல்லுகிறார்கள். வேற என்னையா சொல்றது, வேற என்ன சொல்றது நாங்க? அவர் சொல்றாரு, அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரிலே பிறந்தவர் தெரியுமா அப்படின்னாரு. நான் பக்கத்துல உட்காந்து கேட்டேன், இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? நீங்க இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லு, ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் மகாராஷ்டிராவிலே பிறந்தேன், கர்நாடகாவிலே வந்தேன். இவர் சொல்றாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்து, கிருஷ்ணகிரி மாவட்டத்து மகாராஷ்டிரா இருந்துச்சா இல்ல மகாராஷ்டிரா அரசு இங்க ஏதாவது நடந்துச்சா? எங்களுக்கு ஒன்னும் தெரியல. பூராம் போய் பேசுறது அத்தனையும் போய் வாய திறந்தா போய் கருமம். அது இந்த அர்ஜுன் சம்பத், அவர் நம்ம ஊரா வேற போயிட்டார் கோயம்புத்தூர்காரர். அவரு நமக்கெல்லாம் என்ன பேசுறீங்க, என்ன போற ஒரு என்ன உங்ககிட்ட தத்துவம் இருக்கு, என்ன கருத்து இருக்கு, என்ன செய்தி இருக்கு, அதை பின்னாடி 10 பேர் ஓடுறானே. இதுக்கு எது, இதுக்கு மேல எப்படிங்க நாங்க சண்டை போட முடியும்? தயவுகூர்ந்து நீங்க சொல்லுங்க, எங்க எங்க பிள்ளைகள் நீங்க வழி நடத்துங்க. நாங்க சொல்றோம், நாங்கள் எங்கேயும் போய் யாரையும் எங்க கட்சிக்கு வானு கூப்பிடலீங்க. நாங்க யாரும் சீமான் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க என்று முழக்கமிடுவதற்கெல்லாம் இங்க நாங்க ஆள் பிடிக்கல. இந்த மக்களை வழி நடத்துவதற்கு நல்ல தலைவர்களை இளைஞர்கள் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இங்க இத்தனை நேரம் பேசுறோம் சீமான் வாழ்கன்னு பேசுறது எங்க வேலை இல்லை. நாம் தமிழர் கட்சியின் கொடி மேலே ஏறும் ஒரு நாள் கூட, ஒரு தொண்டன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு உறவு கூட சீமான் வாழ்கன்னு முழக்கமிட்டதில்லை. அப்படி வந்திருக்கிறோம், அப்படி வந்து நிக்கிறோம் நாங்க. இவ்வளவும் பண்ணி இவ்வளவு நாங்க நேர்மையா நின்று எல்லாம் படிச்ச பசங்க நின்ன அத்தனை பேர், 40 வேட்பாளர் நிறுத்தின 40 வேட்பாளர், 4 பேர் மருத்துவர், ஒரு 7-8 பேர் பேராசிரியர், எல்லாம் படிச்ச பிள்ளைங்க, எல்லாம் சாதாரண பஞ்சை பராதி வீட்டு. நான் யாருங்க? நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியர். நான் ஏன் இந்த வேலையை செய்யறோம் நாங்க? எங்க அப்பா சாதாரண ஒரு பஞ்சாலை தொழிலாளி. எனக்கு இந்த உணர்வை கொடுத்து இந்த மண்ணில இந்த களத்திலே கொண்டு வந்து நிறுத்தின சீமான், அதுக்காக நாங்க செஞ்சு கொண்டே வர்ற இந்த வேலையை இதை விட முடியாதுன்னு சொல்லி நிறுத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசு நின்றுக்கிறான். ஆனா எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க, எவ்வளவு வசிங்கப்படுத்துறீங்க, என்னங்க இது? இது எப்படிங்க போறது? நான் உங்களுக்கு சொல்றேன், இப்பவும் சொல்லிட்டு போறேன், நான் சத்தியம் பேசிட்டு போறேன். அதனால தலையே போனாலும் சரி, சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உண்மையை சொல்றேன், கேளுங்க. கோயில் எங்க கோயில் சரிதானுங்களா? இந்த பெரிய கோயில் பண்ணம் கூட அதை குறிப்பிட்டு பேசினாங்க. பெரிய கோயில்ல குடமுழுக்கு நடத்தணும். உள்ள இருக்கிறவர் பெருவுடையார் சிவன், தென்னாடுடைய சிவன், கட்டியவன்
தமிழ் மாமன்னன் நமது மன்னன் ராஜராஜ பெருவளத்தான், ராஜராஜ சோழன் கட்டிய கோயில். கோயிலை கட்டியவன் நான் தான், சிலை வடித்தவன் நான் தான், உள்ளே கொண்டு போய் வைத்தவன் நான் தான், 80,000 கிலோ எடை கொண்ட கோபுரத்தை அமைத்தவன் நான் தான். ஆனால் இன்றைக்கு அவன் சொல்லுகிறான், தமிழிலே குடமுழுக்கு செய்தால் சிவனுக்கு புரியாது என்கிறான். கோயில் கட்டுகிறவரை, சிலை வடிக்கிறவரை, உள்ளே கொண்டு போய் வைக்கிறவரை சிவனுக்கு புரிந்ததே, தமிழ் புரியாதா என்று கேட்கிறோம். புரியவே புரியாது என்கிறான். கோயம்புத்தூரிலே ஒருவன் நடனம் ஆடுகிறான், சிவராத்திரி வந்துவிட்டால் பயங்கரமாக நடனம் ஆடுகிறான். அது எதை சாப்பிடுகிறான் என்றும் தெரியவில்லை. நடனம் ஆடிவிட்டு சொல்லுகிறான், சிவனுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் இந்த முறை வழக்கு மன்றத்திற்கு போனோம். என் கோயிலிலே நான் வழிபாடு செய்கிறேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் கட்டிய கோவில், தமிழ் மறையோனை பேசுகிற கோவில், எனவே நாங்கள் தமிழிலே தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று போகிறோம். வழக்கு போடுகிறோம். வழக்கு போடுகிற போது தமிழிலே எல்லாம் குடமுழுக்கு செய்யக்கூடாது, சமஸ்கிருதத்திலே தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவன் வருகிறான். வருகிறவன் பாரதிய ஜனதாவாக இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, புரியும். நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இதே இடத்துல மேடை போட்டு மறுக்கணும். நான் சொல்ற அமைப்பை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் சிவபெருமானுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துன்னு நாங்கள் வழக்கு போட்டபோது, இல்லை இல்லை, சமஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட்டில் தான் வழக்கு அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லி வாதாடிய வழக்கறிஞர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் அல்ல, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர், தீக்காவை சேர்ந்தவர். தீக்காவினுடைய வழக்கறிஞர் வாதாடுகிறார், இல்லை இல்லை, சான்ஸ்கிரிட் தான் வேண்டும், கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். இதைத்தான் நாங்கள் காலகாலமாக சொல்லுகிறோம். பி டீம் நாம் தமிழர் அல்ல, பாரதிய ஜனதாவின் பி டீம் திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கங்களினுடைய பி டீம் பாரதிய ஜனதா. முடிந்தால் நீ மறு, வந்து வாதாடனியா இல்லையா? இப்ப கடைசியா என்ன சொன்னாங்களே, ரெண்டு மொழிலையும் நடத்திக்கோங்க, தமிழ்லையும் நடத்திக்கோங்க, சமஸ்கிருதத்திலையும் நடத்திக்கோங்க. நல்ல வேளை கேரளால ஆந்திரால இருந்து எவனும் வழக்கு போடல, இல்லைன்னா இப்ப 27 நாள் நடத்திருக்கணும் நாங்க கூட முழுக்கு. ரெண்டு மொழியிலையும் நடத்திக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? சரி, சகிப்புத்தன்மை எங்கள் சமயத்திற்கு உண்டு, விடுறா சகிச்சுட்டு போவோம், அதையும் பாடி தொலைங்கடான்ட்டு தான் இன்னைக்கு சமஸ்கிருதம். எப்படி பயந்துக்கிறார் தெரியுங்களா? தமிழ் ஓதுவார் மேலே ஏறுறாருங்க கோயிலில், ஓதருக்கு மேலே கீழக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறார், கவனமாக பார்த்துக்கோங்க, கீழே தள்ளி கொண்டாலும் கொண்டுருவானுங்க. சொல்லிட்டு போனார், சத்தியம் சொல்கிறேன் நான். ஏன் கொன்னுட்டு தமிழில் பாடுறதால சிவனுக்கு கோபம் வந்துருச்சு, கீழே போட்டு கொண்டுட்டாருன்றான். இப்படி தான் இவன் வரலாற்றையும் எழுதுனா. காலகாலமாக இவனுடைய வரலாறு எல்லாமே இப்படியான வரலாறு தான், பூரா பொய்யும் புனைச்சுருட்டும். இப்போ நாம கொடுக்குறோம்ல, இப்போ நீங்கள் ஒரு நல்ல கவனிங்க, நாம கேட்டவங்க கிட்ட தமிழ் நெறி குடமுழுக்கு நடத்த பிடிக்குன்னு சொன்னப்ப நாங்கள் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வச்சோம், கல்வெட்டு ஆதாரம், இலக்கிய ஆதாரம், இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று சான்று எல்லாத்தையும் வைக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், சமஸ்கிருதத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, அது ஒன்று தான் காரணமா. சமஸ்கிருதத்துக்கு வைப்ரேஷன் இருக்கா? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள அமித்ஷா வரக்கூடாதுன்னு சீனா சொல்லிட்டான். அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள அமித்ஷா வரக்கூடாதுன்னு சீனா சொல்லிட்டான். என்னடா அவன் எப்படா சொல்றான்னு நீங்க யோசிக்காதீங்க. நம்ம ஊர் மேப்பில் அருணாச்சல பிரதேசம் இந்தியா கூட இருக்குது, அவனோட மேப்பில் அருணாச்சல பிரதேசம் சீனா இருக்குது. இப்ப யாருகிட்ட இருக்குது, யாரை யார் வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாத ஒரு கதை தான் அருணாச்சல பிரதேசத்தில் நடக்குது. அமித்ஷா வரக்கூடாதுன்னு சீனா சொல்லிட்டான். இப்ப நாங்க என்ன சொல்றோம், சீனா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை அவமானப்படுத்தி விட்டது. எனவே இங்கே இந்த சமஸ்கிருதத்திலே பாடுகிறவன் அத்தனை பேரையும் நேராக அங்கே அனுப்பி அந்த வைப்ரேஷன் இருக்கிற மொழியிலே பாடலை சிக்க சொல்ல வேண்டும். இந்த வைப்ரேஷன்ல சீனா இப்ப என்ன ஆயிரும், அழிஞ்சே போயிடும். அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குல்ல, இத்தனை பேரும் போய் பாடினா என்ன ஆகுறது? செய்வானா? ஒன்னத்துக்காகாத ஒரு ஒரு அரசு, இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்ட அரசு இந்திய வரலாற்றில் என்னைக்குமே நடந்ததில்லை. இவ்வளவு கேவலமா பொருளாதாரம் போனதே இல்லை. பொருளாதார நாட்டின் பொருளாதாரத்துறை அமைச்சருக்கு பொருளாதாரம் குறித்து எதுவுமே தெரியாது, முட்டாள்தனமாக இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, பொருளாதாரத்துறை அமைச்சரின் கணவர் சொல்லுகிறார். அவர் ட்வீட் போட்டார், அந்த மனுஷன் எத்தனை காலமா பாடுபட்டு இருந்தானோ பாவம், அவர் கவலையெல்லாம் ட்விட்டர்ல வெளிப்படுத்திட்டாரு, தெரியலன்ட்டாரு. எப்பாவது ஒரு முறை தெரியாமல் உண்மை பேசி விடுகிற சுப்பிரமணிய சுவாமி கூட இந்த முறை உண்மை பேசி விட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த நாட்டிலே ஆட்சியில இருக்கிற எவனுக்கும் அறிவே இல்லை, இந்த நாட்டின் பொருளாதாரம் மேலெழுவதற்கு வாய்ப்பே இல்லை. சுப்பிரமணிய சாமி கூட உண்மை பேச முடியும் என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது, சொல்லி இருக்கிறான். அவ்வளவு கேடுகட்ட தரங்கட்ட ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மறைப்பதற்கு, இந்த அவலங்களை மறைப்பதற்கு அவன் அடுத்து செய்ய போகிற வேலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுதான் முக்கியம். நாம் தமிழர் கட்சி சொல்வது, இந்தியா முழுவதும் மத கலவரங்களை தூண்டுவான், இதுதான் பாரதிய ஜனதாவின் ஒரே ஆயுதம். எனக்கு முன்னால் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நல்லகண்ணு அவர்களை தோற்கடித்து விட்டு சி பி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல வென்றார். அன்றைக்கு சி பி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைப்பதற்கு வேலை செய்த கட்சி இதே திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடுதான் சி பி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல எம்பி ஆகி போனாரு.
தோற்கடித்தது யாரை? நல்லகண்ணுவை. அன்றைக்கு நல்லகண்ணுவின் பின்னால் நின்று நல்லகண்ணுவிற்காக வாக்கு கேட்டுக் கொண்டிருந்த 11 வகுப்பு மாணவனாகின்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் உறுதியாக உறுதியாக 100% உறுதியாக மதக்கலவரன் தான். கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் கிடையாது பாரதிய ஜனதாக்கு. பாரதிய ஜனதா யாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவன் சின்னமே எங்களுக்கு தெரியாது. கோயம்புத்தூர் நாங்கள்ல பள்ளிக்கூடத்தில் இருக்கீங்க கல்லூரியில் கீழே குண்டு வெடிச்சு இந்த பிரச்சனை கலவர மதக்கலவரமா மாத்தி விட்டான். அதைய அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி கோயம்புத்தூர். 1983-84 பாரதிய ஜனதாவுக்கு நாடாளுமன்றத்தில் எவ்வளவு இடம்? பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடந்த கலவரங்களுக்கு பின்னால் 96-97 அவனுடைய இடம் எவ்வளவு? இதுதான் அவனுடைய தந்திரோபாயம். இப்போ அவனுக்கு அது தேவைப்படுது, இதை செய்வான். மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அன்பு கொண்டு ஒழுக சொல்லி அனைத்து சமயங்களும் நமக்கு போதிக்கிறது, அன்பை பிரதானப்படுத்தி நாம் நிற்போம். அதே நேரத்தில் அயோக்கிய அரசியலை நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொண்டு அதை வேறெடுத்து கொண்டு நடந்து போவோம். ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனைக்கு தெளிவான நிலை எடுக்க முடியாத ஒரு தலைவனை வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க? என்னங்க பண்ண போறீங்க? சரியோ தப்போங்க, ஐயப்பன் கோயில்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, சீமான் தாங்க பேசினாரு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க பேசுச்சு. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கனா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துறான்னு கேட்டது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அன்னைக்கு ஏங்க ஸ்டாலின் பேசல, இன்னைக்கு வரைக்கும் பேசலையேங்க, ஏங்க? அப்போ ஒரு பிரச்சனை குறித்து ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா நமக்கு விழுகிற ஓட்டு போயிடும். உன்னுடைய ஓட்டுக்காக நீ மக்களை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டாய் அல்லவா? உன்னை ஏன் நாங்கள் நம்பி நம்பி பின்னால் வந்து நிற்கும்? ஏன் நீங்கள் அண்ணாதிமுக பேச மாட்டேங்கிறீங்க? உயிரோடு இருப்பவர்களை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிற காரணத்தால் திமுகவையே பேசிக்கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் பேசி அதிமுக வரட்டுமேங்கிற நான், தேர்தல் வரட்டும், வாக்கு கேட்டு அவர்கள் வரட்டும், நல்ல பதிலை கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், பழனி பாபா அவர்கள் குறிப்பிட்ட செய்தியான சொல்லி பேசினா அதைத்தான் நானும் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் வரலாற்று பழியை சுமக்காதீர்கள், மீண்டும் மீண்டும் வரலாற்று பிழையை செய்யாதீர்கள். இவன் இல்லைனா அவன், அவன் இல்லைனா அவன். நான் இப்போ சொல்கிறேன், ஒன்று இந்த தடவை நம்ம முன்னாடி தேர்தல்னு வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு கேள்விதான் இருக்க போகுது. என்ன தெரியுங்களா? மோகன் பகவத்துங்கிற பார்ப்பனரா, இல்லை பிரசாந்த் கிஷோருங்கிற பார்ப்பனரா? இதுக்கு இடையில ரெண்டு பேர்த்துக்கும் எதிராக ஒரே ஒரு சக்தி தான் நிற்க போகுது, அது நாம் தமிழர் என்கிற கட்சி தான். இறுதியாக இறுதி வரை களத்தில் நின்று நாங்கள் இதற்கு போராடுவோம். இந்த சிஏஏவை பொறுத்த வரைக்கும், இந்த என்ஆர்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற விட முடியாத அளவிற்கு நாங்கள் எதிர்த்து களத்தில் நிற்போம், போராடியே தீர்வோம். ஏற்கனவே அறிவிச்சு விட்டுட்டோம், இனி அதில் தங்க பின்வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உறுதியாக இதை எதிர்ப்போம். சட்ட போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும், மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இஸ்லாமிய ஜமாத்துகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த மேடையில் நாம் தமிழருக்கு வாய்ப்பு இல்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் இப்போ என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், அந்த ஜமாத் மேடைகளில் வருகிறவர்கள் உங்களுக்கு உண்மையானவர்களாக இருந்தால் அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அவர்களை தாராளமாக மேடை ஏற்றுங்கள். நாங்கள் இப்படி தெருவில் நின்று கத்துவோம், எங்களுக்கு அது போதும். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு சிஏஏனா என்னென்னு தெரியும், என்ஆர்சினா என்னென்னு தெரியும், அது எதிர்க்கப்பட வேண்டியதுங்கிற அந்த புரிதல் வந்துருச்சு. அந்த புரிதல் இன்னும் வராத மக்களை நோக்கித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தினந்தோறும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காலத்தின் தேவை, அதுதான் நேர்மையான அரசியல் என்று நாங்கள் கருதுகிற காரணத்தால் அங்கே போகிறோம். இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும்னு கேட்டிருந்தால் இங்கேயே கூடியிருந்திருப்போம். அதுவல்ல, அது எங்கள் வேலையும் இல்லை. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன செய்தியை நான் சொல்லிட்டு போகிறேன். வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்களாக வந்திருக்கிறோம். சாதாரண பஞ்சை பராதி வீட்டு பிள்ளைகள் ஒரு பெரிய அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். அன்பான உறவுகள், எங்களோடு நில்லுங்கள். நாம் தமிழரை வலிமைப்படுத்துங்கள். பாரதிய ஜனதா வைக்கிற மத அடிப்படைவாத அரசியலை இந்த மண்ணிலே இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிகிற வேலையை நாம் தமிழரின் வேங்கை படை கட்டாயம் செய்து முடிக்கும் என்கிற உறுதியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.